ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ்ஷு. இது வந்து தட்டு இட்லி. இது வந்து நைட்டு டின்னர் கூட வச்சுக்கலாம், ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். தட்டு இட்லி எப்படி பண்ணுறத பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கு நான் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் ஒரு இட்லி பேட்டர் ரெடி பண்ணணும், நம்ம அதுக்கு நம்ம என்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும்னு நான் இப்போ நான் சொல்கிறோம். இப்போ வந்து கையில் வந்து இந்த ஆழாக்கு இருக்குது. இந்த ஆழாக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு வந்து இட்லி புழுங்கரிசி எடுத்திருக்கேன். இதே ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இன்னொரு முக்க ஆழாக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த மூணையுமே தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரத்து வரைக்கும் இப்போ சோக் ஆகிட்டுருக்கு தண்ணியில். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உளுந்து முதல்ல உளுந்து இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் வாட்டர் கூட இருக்கக்கூடாது. எடுத்துட்டு கிரைண்டரில் போட்டு நல்ல வெண்ணெய் மாதிரி பதத்துக்கு உளுந்த மாவை அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்த மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இட்லி அரிசி, இட்லி அரிசியும் அந்த உளுந்து அரைச்சதுலேயே போட்டு அரைக்கலாம். அரைக்கும் போது இட்லி மாவு இந்த அரிசி மாவை மட்டும் கொஞ்சம் ரவை ரவையா, ரொம்ப ஃபைனாக வெண்ணெய் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ரவை ரவையாக அரைச்சி எடுக்கணும். இந்த அரிசி போட்டு அரைக்கும் போதே சேர்த்து அவளையும் போட்டு அரைச்சிடணும். அரைச்சி மாவை முதல்ல ரெடி பண்ணிக்குவோம், அப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து 6 ஹவர்ஸாக இருந்த உளுந்து, அந்த உளுந்தில் வந்து நான் உளுந்து ஊற வைக்கும் போதே கொஞ்சம் வெந்தயமும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த உளுந்துலேருந்து ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த உளுந்தை வந்து கிரைண்டரை சேர்த்துக்கணும். இந்த உளுந்து வந்து வெண்ணெய் பதத்துக்கு அரைக்கணும், அப்பப்போ தண்ணி தெளிச்சுட்டா போதும். என் கையில் வந்து ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் ஐஸ் வாட்டர். நம்ம உளுந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு மெஷர் தண்ணி சேர்க்கறேன், ஒரு 2 டீஸ்பூன். தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நல்லா ஃப்ளப்பியா வரும். பட் சேர்க்கிறது வந்து கோல்டு வாட்டர். நம்ம போட்ட உளுந்து நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இந்த உளுந்தை எடுத்துருவோம். நம்ம ஊற வச்சிருக்கிற அவல், அவலை இப்போ சேர்த்தேன். தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன், தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த அவலை சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு அரிசியை சேர்க்கணும். அரிசி சேர்த்துட்டு அதே மாதிரி தண்ணி சேர்த்துருங்க. தண்ணியை சேர்த்துட்டு இந்த அரிசி வந்து ரவை பதத்துக்கு வரணும், வெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் மாவு எடுத்து நம்ம கையில் அப்படி பண்ணோம்னா கையில் மாவு வந்து ரவை ரவையாக இருக்கும், அந்த பதத்துக்கு இதை அரைச்சிக்கணும். நான் வந்து அந்த அவல் போட்டு அவல் அரைச்சதுக்கப்புறம் அதுமாரி அரிசி போட்டிருக்கேன், அவல் எடுக்கல, அவளும் அரிசி சேர்ந்து அரைஞ்சிட்டு இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் கூட தேவைப்பட்டதுன்னா எவ்ரி 5 மினிட்ஸ் கொஞ்சம் தண்ணி 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் தண்ணி சேர்க்கணும். சேர்த்தா தான் அது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக அரைஞ்சி வரும், சீக்கிரமாகவும் அரைப்படும். ஆனால் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்கிற மாதிரி அந்த 2 டீஸ்பூன் அந்த 3 டீஸ்பூன் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. நம்மளோட மாவு தயார். இந்த மாதிரி ரவை ரவையாக இருக்கணும். ஸோ மாவை வந்து பழிச்சு எடுத்துடுறேன். பழிச்சு எடுத்துகிட்டு கிரைண்டர் ஆஃப் பண்ணி
இந்த மாவில் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். எப்பயுமே மாவு வந்து அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க, உப்பு சேர்க்காமல் மாவு வைக்கக்கூடாது. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு உளுந்துருக்கு, அடுத்த வந்து அரிசி மாவும் அவ்வளோ சேர்த்து அரைச்சிருக்கோம், இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து மேலேந்து கீழே வரைக்கும் உளுந்து அரிசி மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மேலேந்து கீழே வரைக்கும் நல்லா எடுத்துட்டு நல்லபடி மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த உளுந்து அரிசியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் 8 மணி நேரம் குளிக்க விடுங்க. 8 to 10 hours இது குளிக்கணும். நம்மளோட மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். நல்லா இப்போ இந்த மாவை நல்லா கலந்து மூடி போட்டு வச்சிடும். நம்ம ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்ச தட்டு இட்லி மாவு இப்போ நம்மக்கிட்ட மாவு ரெடியாக இருக்குது. இந்த தட்டு இட்லிக்காக ஒரு ஸ்பெஷல் பவுடர், அதாவது மிளகா பொடி. அந்த மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த தட்டு இட்லோடு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க அந்த மிளகா பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். கடாயை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கடாய் சுட்டுடுத்து நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் பொன் நிறமாக எடுங்க. இது குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி சுடணும் இட்லிக்காக. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க, அப்போ தான் அந்த மிளகா பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகா பொடி வந்து அந்த தட்டு இட்லி மேலே நெய் விட்டுட்டு இந்த மிளகா பொடியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி மலை சாரல் மாதிரி தூவினோம்னா அந்த இட்லியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு நல்ல செவக்க வறுத்துட்டோம். நான் கடலைப்பருப்பு ஒரு தட்டில் எடுத்துறேன். இப்போது அதே மெஷர்மெண்ட்டு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, அதையும் இதே மாதிரி கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வருது. இந்த உளுத்தம்பருப்பையும் கைவிடாமல் நல்ல செவக்க வருங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க. இந்த பொடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம நார்மல் யூஸ்வல் மிளகா பொடி மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 15-20 மாதம் கூட வச்சுக்கலாம், நீங்கள் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து. இப்போ நம்மளோட உளுத்தம்பருப்பும் நல்லா நம்ம செவக்க வறுத்துட்டோம். நான் அதையும் எந்த தட்டில் எடுத்தோட கடலை பருப்பு அதே தட்டில் எடுத்தேன், ஏன்னா எல்லாம் சேர்த்து ஒன்றா தான் அரைக்க போகிறோம். என்கிட்ட வந்து நான் ஒரு 15 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா இந்த பேடிகை சில்லி 4 வச்சுருக்கேன், மிச்சது எல்லாமே நம்ம நார்மல் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி கிள்ளி சேர்த்துறது, ஸோ அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சமாக கருவேப்பில சும்மா ஒரு 10 இலை கருவேப்பில கைவிடாமல் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு மிளகா வத்தல் கருத்துடக்கூடாது. இப்போ நம்ம போட்ட மிளகா வத்தலும் நல்லா வறுபட்டு எடுத்து நான் மிளகா வத்தலையும் கருவேப்பில ரெண்டி எடுத்துறேன், அதே தட்டில் எடுக்கிறேன். இப்போ என் கையில் வந்து 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளை சேர்க்கிறேன். இது வெள்ளை எள்ளு இந்த சூட்டிலே பொரியும். இப்ப
பாருங்க, பாப்போட்டாவது பாருங்க. ஸோ இந்த சூட்டில் செவந்திரம் சக்குன்னு எடுத்துருங்க. நல்லா பொரியுது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம போட்டது நல்லா நிறம் மாறிடுது, வெள்ளையாக இருந்தது பாருங்க, இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துறேன், எடுத்து இதோடு சேர்த்துறேன். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயம் வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட பெருங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து. அந்த பெருங்காயத்தை நான் எடுத்துடுறேன். இதில் ஒரு சின்ன துண்டு புளி, அதையும் இதில் ஒரு பிரட்டி பிரட்டி அதையும் இதில் எடுத்துறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும். இப்போ இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்த உடனே எப்படி நம்ம மிளகா பொடிக்கு அரைப்போமோ அது மாதிரி அரைச்சோம். இப்போது நம்ம தட்டு இட்லிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தட்டு, அந்த தட்டில் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கிரீஸ் பண்ணிப்போம். முதல்ல சாண்டில் வந்து ஆறு தட்டு வரும். அந்த தட்டில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி மாவு விட்டுட்டு இதுக்கு மேலே ஃபில்லப் பண்ணக்கூடாது, அந்த கேப் இருக்கணும். ஸோ ஒரு தட்டு இந்த மாதிரி ஆறு தட்டையும் ஒன்றுன்னா இந்த ஒன்றரை கரண்டி மாவு தான், அதுக்கு மேலே மாவு போடக்கூடாது. இப்போது நம்ம ஆறு தட்டிலையும் வச்சாச்சு. இங்கே வந்து நான் குக்கரில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ப்ரீஹீட் பண்ணி தண்ணி கொதிச்சுட்டுருக்கு. இப்போது இதில் இது அப்படியே நேரம் உள்ளே இறக்க வேண்டியது தான். இறக்கிட்டு மூடி போட்டு மூடிடு. வெயிட்டு போடக்கூடாது. 12 to 15 minutes நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வெந்துடும். நம்ம அந்த மிளகா பொடிக்கு வறுத்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, அது கூட இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து நம்ம மிளகா பொடி மாதிரி அரைச்சிப்போம். நம்மளோட இந்த ஸ்பெஷல் மிளகா பொடி. ஸோ இந்த மாதிரி திரித்து நல்ல ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம யூசேஜை பொறுத்து 1 month வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மல் பண்ணுற மிளகா பொடிக்கும் இதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது அட்டகாசமாக இருக்கும் அந்த தட்டு இட்லி. இப்போது நம்ம வச்ச இட்லி நான் ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் 12 minutes ஆகிடுது. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு திறந்து பார்க்குறேன். ஒட்டலை. ஸோ வெந்துடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை இதுலேருந்து எடுத்துருங்க. இதை இதுலேருந்து எடுத்துருங்க, பார்த்து சுடும், எடுத்து தூரமாக வச்சுருங்க. இது டெம்பரேச்சர் குறையிடும். டெம்பரேச்சர் குறைய வரைக்கும் இட்லி கிட்ட போகாது. இப்போ நம்மளோட இட்லி இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக ஒரு மாட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துன்னு இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ எல்லாமே அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன், இப்படின்னா வந்துடும்.
நம்மளோட தட்டு இட்லி வித் ஸ்பெஷல் மிளகா பொடி தயார். இப்போ இந்த இட்லி வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிட்டு இப்போ இது மேல நெய் நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம அரைச்ச பொடி இந்த மாதிரி மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. நம்மளோட தட்டு இட்லி அட்டகாசமா இருக்கு பாருங்க. இது மாதிரி இட்லி நல்லா செஞ்சுட்டு இது மாதிரி நெய் தடவி மேலே வந்து நம்ம அரைச்ச அந்த பொடி ஸ்பெஷல் மிளகா பொடியை மேலே தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் கூடவே ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். வெறும் தேங்காய் பச்சை மிளகா ஒரே ஒரு துண்டு இஞ்சி வேறு எதுவும் கிடையாது. அதை அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ்ஷு. கர்நாடகாவில் வந்து இந்த இட்லி வந்து நிறைய செய்யக்கூடிய ஏரியா பண்ணுவாங்க நிறைய அவங்க. ஸோ அந்த ஒரு டிஷ்ஷை வந்து இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. காரணம் வந்து நம்ம அந்த போட்ட அவல். ஸோ இந்த இட்லி நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி பண்ணோம் அதே மாதிரி பண்ணுங்கள். எனக்கு கிடச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அதை தட்டு இட்லியோட பிக் வந்து எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜன்.